ஆக்சிஜன் தமிழக அரசிடம் கலந்து ஆலோசிக்காம வழங்கியது நியாயம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை, ஒரு தடித்தமான ஒரு கருத்தை முன்வைத்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் முதல்வர். இது பாராட்டுக்குரியதுதானே? தன்னுடைய வெளிப்பாடான கருத்தையும் தன்னுடைய ஆதங்கத்தையும் தெரியப்படுத்திருக்கார் இல்லைங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? தமிழக மக்களுடைய உணர்வை மரியாதைக்குரிய தமிழக முதல்வர்கள் 3 ஆண்டுக்கு முன்பே பேசியிருக்க வேண்டும் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. ஏனென்றால் குறிப்பாக முதல் 5 ஆண்டுகாலம் கழித்து இப்போது அமைந்திருக்கிற பாஜகவுடைய மோடி அரசாங்கம் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற சகல மாநில உரிமைகளையும் போய் மத்திய அரசு தான் ஒரே அரசு, மத்திய அரசுங்கிற ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அரசு தான், மாநில அரசு அதற்கு கீழ்தான் இயங்க வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக இயங்குகிற போது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதிலும் குறிப்பாக இந்த பேரிடர் காலத்தில் கொரோனா காலத்துக்கு பின்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் பிரதமர் மோடி அவர்களும் இங்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிற்கு எல்லா மாநிலங்களையும் ஒரு எஜமான் போக்கோடு அணுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தியது, மாநில உரிமையை போய் அடகு வைக்காதீர்கள், மாநில உரிமைக்காக சண்டையிடுங்கள், உங்களுடைய கட்சி சின்னத்தை, உங்களுடைய கட்சியை, உங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் மாநில உரிமையை அடகு வைக்கிறீர்கள் மிஸ்டர் பழனிசாமி அவர்கள் என்று தொடர்ந்து எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் பேசிக்கொண்டே வந்தார். அது ஏதோ, அதாவது மரியாதைக்கு பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம், அவர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, அவர்கள் மீது இருக்கக்கூடிய பதவி ஆசை என்றுதான் இத்தனை நாள் அதிமுக அதை பார்த்தது. நாங்கள் பார்த்தது நீண்ட ஆண்டு காலமாகவே மாநில சுயாட்சி பேசி இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு எழுதப்படாத அரசியல் சட்டத்தின் தந்தையாக போற்றப்படுகிற மாநில உரிமையுடைய பாதுகாப்பாக போற்றப்படுகிற பேரணி அண்ணாவின் பேரில் கட்சி வைத்துக்கிற ஒரு கட்சி ஏன் மாநில உரிமை விட்டு கொடுக்குது? ஜிஎஸ்டி தொடங்கி ஒரு நாள் இரவுல ஒரே வரி ஒரே நாடு என்று சொன்ன போதும், ஒரு நாள் இரவில் குடியுரிமை சட்டம் பாதிக்கப்பட்ட போதும், ஒரே நாளத்தில் மதங்களின் பேரில் மக்கள் பிரிக்கப்பட்ட போதும், வேளாண்மை மாநில அரசு இருக்கக்கூடிய வேளாண்மை உரிமையில் மத்திய அரசு சட்டம் ஏற்றுகிற போதும், மாநில பட்டியலில் சுகாதாரம் இருந்தும் மத்திய அரசு மாநில அரசோடு கலந்து ஆலோசனை செய்யாமல் உத்தரவுகள் போடுகிற இடத்தில் மத்திய அரசு தேசிய பேரிடர் என்று சொல்லி காரணம் காட்டிய போது கூட நாங்கள் தொடர்ந்து கடுதுனா கார்பரேட் டேக்ஸ் ஒரு டேக்ஸ் இருந்துச்சு, அந்த டேக்ஸை மாநில அரசு வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, வர வேண்டிய ஜிஎஸ்டி பெண்டிங் 36,000 கோடி இருந்துச்சு அதை வாங்குன்னு சொன்னான், இந்தியாவிற்கு கூடிய மாநில அரசு கொடுத்த வரிப்பணத்தில் வந்த பணத்தை கூட மத்திய அரசு திருப்பி கொடுக்கல கேளுங்கன்னு சொன்னான். இது மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் பழனிசாமி அவர்கள் இந்த கோபம் அல்ல, அதிமுக அரசு தங்களுடைய உரிமையை மாநில உரிமையை அடகு வைக்கிறது விட்டு கொடுக்கிறது, அதனால்தான் இன்னும் போய் ரொம்ப கடினமான சொல்களை கூட எங்க தளபதி அவர்கள் இது அடிமை அரசாக இருக்கிறது என்று சொன்னார். அது தனிப்பட்ட ஐயா பழனிசாமி மீதான கோபம் அல்ல, அதற்கு மாறாக மாநில அரசு மாநில உரிமையை அடகு வைக்கிறது இந்திய ஒன்றியத்தில் இந்திய அரசியல் பார்வையில அரசியல் பார்வையில கடந்த கால நிகழ்வை பார்க்குறீங்க. இப்போ கொரோனா தொற்று காலத்தில் இந்த ஆக்சிஜன் மற்ற மாநிலங்களுக்கு வழங்கிய விஷயத்தில் தமிழக அரசு தன்னுடைய கருத்தை, எதிரான கருத்தையும் சுகாதாரத்துறை அமைச்சரும் முதல்வரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பாராட்டுக்குரியதானே? இது மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிற வழிமுறை தானே இது? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மாநில அரசு மாநில மக்களுக்காக நிற்கிற போது எப்போதும் துணை நின்றது, ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக மாநில மக்கள் நலம் சார்ந்து இந்த இங்கிருக்கூடிய தமிழ்நாட்டு வாழ்ந்த மக்கள் சார்ந்து எப்போதும் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அரசியலும் சட்டத்தின் உரிமையை போய் அடகு வைக்கிற போது, அரசியலும் சட்டத்தின் உரிமையை கேட்டு பெறாத போது அதை எதிர்த்து சண்டையிடுகிற முதல் இயக்கமாக எங்களுக்கு இருக்குது. நான் தான் மீண்டும் சொல்றேன், எங்களுக்கு கோபம் தனிப்பட்ட ஐயா பழனிசாமி மீதோ அதிமுக மீது அல்ல, அவர்கள் ஊழல் மீது முரண்பாடு உண்டு, அவர்களுடைய ஆட்சி இயலாமை, அவர்களுடைய உள்கட்சி சிக்கல் அதெல்லாம் வேறு, ஆனால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக மாநில உரிமையை மத்திய அரசு அடகு வைத்தார்கள். அதுக்கு நாங்க கடந்த கால கொரோனா தொற்று காலத்துல தமிழக அரசும் கேரளாவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கு பாராட்டுக்கள் ஊடக ரீதியாக பேசப்படுது. கொரோனா தொற்று காலத்தில் தமிழக அரசு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் ஆபத்து தமிழகத்தில் இல்ல, இதெல்லாம் கருத்தில் கொள்ளாம அரசியல் ரீதியாக அதிகமான சுகாதார கட்டமைப்பு கொண்ட மாநிலம் தமிழ்நாடு எங்க மாநிலம் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த சுகாதார கட்டமைப்புக்கு ஒரு ஏறத்தாழ 8,000 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 14,000 துணை சுகாதார நிலையங்களும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை என்று மருத்துவக் கல்லூரி என்று இங்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து செய்த சாதனை தான். நாங்கள் இதை வந்து தனியாக கிளைம் பண்ண விரும்பல, ஆனால் இந்த கட்டமைப்பில் கூட இன்னைக்கும் அன்றாட வாழ்க்கையில் மக்கள் பாதிப்படைகிறார்கள். இன்னைக்கு அந்த மருந்து தட்டுப்பாடு இருக்கிறது, இன்னைக்கு மரியாதைக்குரிய அக்கா மகேஷ் அவர்கள் சொல்கிறார்கள் 320 மெட்ரிக் டன் வந்துருச்சு. அப்ப நாங்க சொன்னது இந்த கட்டமைப்பு இவ்வளவு வலுவாக இருந்து கூட உங்களால் மத்திய அரசோடு ஏன் சண்டையிட்டு ஏன் உரிமையை பெற முடியல, இன்னைக்கு நியாயம் இல்லை என்று வருகிற கோபம் ஏன் 3 மாதங்களுக்கு முன்பு, ஏன் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு நிதி கொடுக்காத போது வரல,
மத்திய அரசு எல்லா வரியும் எடுத்து போதே வரல, அப்போ உங்களுக்கு கட்சி சின்னத்தை பாதுகாப்பதற்கு தான் இருந்தீங்கன்ற குற்றத்தை தான் தொடர்ந்து வைக்கிறோம். இன்னைக்கு நியாயம் இல்லை, பரவாயில்லை, இப்போதாவது பேச ஆரம்பித்திருக்கீர்களே என்று நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். சரி, ஓகே. நான் மகேஸ்வரி, நீங்க குறுக்கிட்டீங்க, உங்களுடைய கருத்தை சுருக்கமா பதிவு செய்யலாம். அடுத்த சுற்று தம்பி ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதாவது இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அடகு வைக்கப்பட்ட, காங்கிரஸ் காலடியிலே அடகு வைக்கப்பட்ட உரிமைகளை எல்லாம் மீட்டெடுத்த பெருமை அம்மாவின் அரசுக்கு உண்டு. காவிரி உரிமைகளை அடகு வச்சது திராவிட முன்னேற்ற கழகம், அதை மீட்டெடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போன்று கச்சத்தீவு பிரச்சனை ஆகட்டும், ஏன் இவர்களால வந்து மத்தியில மாநிலத்துல ஆட்சியில் இருந்த போது கூட முல்லை பெரியாளி ஆகட்டும், கச்சத்தீவுலே ஆகட்டும், அதே போன்று காவிரி உரிமைகள், காவிரி ஆணையத்தை கூட இவர்களால் ஏன் பெற்றுத்தர முடியவில்லை? இப்படி எல்லாவற்றையும் இவர்களுடைய பதவி சுகத்திற்காக, ஒரு குடும்பம் அங்கே பயன்பெற வேண்டும் என்பதற்காக அதிமுக திமுக மாறி மாறி இப்படி குற்றங்கள் சுமத்துவிட மத்திய அரசு மாநிலத்திற்கு அனைத்து உரிமையும் பறிச்சிருச்சு. ராஜீவ்காந்தி, மூன்றாம் கட்ட தடுப்பூசி திட்டம் வந்து மாநிலங்களுக்கு கொள்முதல் விலையை அதிகம், அது மத்திய அரசே வந்து தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்று துணிச்சலாக தன்னுடைய கருத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இது வந்து சார் ஏற்புடையதல்ல, எப்பவுமே மத்திய அரசு சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் மாநில அரசு கேட்குன்ற ஒரு நிலை மாறி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க அப்படின்னு இங்கே நிதி பற்றாக்குறை இருக்கின்றது, கடந்த பட்ஜெட்டில் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படி கேள்விகளை முன்வைத்து கேட்குறாரு அடுக்கடுக்கா. இது எப்படி பார்க்குறீங்க காந்தி? பரவாயில்லை, இந்த மூன்றாவது கட்டமான தடுப்பூசிகளை வந்து மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு குரலை வந்து இந்த காபந்து அரசுடைய முதல்வராக இருக்கிற மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த கோரிக்கையை தான் வைக்கிறது. முதலில் மருந்து வாங்குகிற உரிமையை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க கூடாது என்று பல நாள் கோரிக்கை வைத்தோம். திடீரென்று ஒரு நாள் வந்து மத்திய அரசு இல்லை இல்லை மாநில அரசு வாங்கிக் கொள்ளலாம் என்றார். ஆனால் மாநில அரசு வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன அடுத்த நாளே மத்திய அரசுக்கு 150 ரூபாய், மாநில அரசுக்கு 400 ரூபாய் என்று வந்தது. அந்த 400 ரூபாய் நாங்கள் இலவசமாக தான் கொடுக்குறோம், மக்கள் அச்சப்பட தேவையில்லைங்கிறார்கள். நான் எங்கள் அச்சம் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதை தாண்டி ஏற்கனவே நிதிநிலை நெருக்கடியில் 5 லட்சம் கோடியில் கடன் இருக்கிற ஒரு மாநில அரசு மீண்டும் 400 ரூபாய் கொடுத்து மக்களுக்கு அந்த ஊசியை இலவசமாக கொடுக்கும் போது இந்த நிதிச்சுமை யாருக்கு போக போகிறது எங்களுக்கு கேள்வி இருக்கு. இன்னைக்கு அந்த பயத்துல அதுல ஒரு தெளிவோட முதல்வர் அவர்கள் இந்த மத்திய அரசு அணுகியிருக்காங்க. இந்த கடிதங்களுக்கு முன்னாடி ஒரு 7 கடிதங்களை பற்றி நான் பேச விரும்புறேன். மரியாதைக்குரிய அக்கா மகேஸ்வரி அவர்கள் ஒரு சிறந்த ஆளுமைக்கான முதல்வர் விருதை தமிழக முதல்வர் ஐயா பழனிசாமி அவர்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த சிறந்த ஆளுமைக்கான விருது வாங்கிய மரியாதைக்குரிய முதல்வர் பழனிசாமி அவர்கள் 7 கடிதங்களை பற்றி பேச விரும்புகிறேன். கொரோனா காலம் வந்தபோது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் முதல் கடிதம் எழுதினார், எங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்க வேண்டும். உபகரணம்னா என்ன? இங்கே போடுற இந்த கவச உடைகள், முகக்கவசங்கள், சானிடரிஸ்கள், இங்கே இருக்கக்கூடிய பிளிச்சி பவுடர், விளக்கமாறு, இதெல்லாம் வாங்கணும். அதுக்கு 3000 கோடி ரூபாய் கடந்தாங்கன்னு மோடிக்கு கடிதம் எழுதினீங்க. அந்த கடிதம் என்னாச்சு? அதுக்கடுத்து ஒரு கடிதம் எழுதினீங்க, ரொம்ப முக்கியமா தேசிய பேரிடர் நிதியிலிருந்து எங்களுக்கு 1000 கோடி ரூபாய் பணம் வேண்டும். பெரிய பேரிடர், தேசிய பேரிடர், 1000 கோடி ரூபாய் எங்களுக்கு பணம் வேண்டும் சொன்னீங்களே, அந்த கடிதம் என்னாச்சு? அது குறித்தான ஏதாவது தகவல் உங்களுக்கு வந்திருக்கா? அந்த கடிதம் என்னாச்சு? மூன்றாவது சொன்னீங்க, வந்திருக்கக்கூடிய பொருளாதார பாதிப்புகளை சரி செய்வதற்கு எங்களுக்கு 9000 கோடி ரூபாய் நிதி வேண்டும். 1 ரூபாய் 2 ரூபாய் 9000 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்று கேட்டீங்க. அந்த கடிதத்தின் பதில் என்னாச்சு? அதை விட அடுத்த ஒரு கடிதம் எழுதுனீங்க, என்ன கேட்டீங்க? எங்களுக்கு நிதி எங்கிட்ட இல்ல, கடன் வாங்குவதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும். அதை இந்திய அரசின் சட்டத்தில் சரத்து 293 3 கீழ் எங்களுக்கு உரிமை கொடுங்க, எங்களுக்கு கடன் வாங்குவதற்கு உரிமை கொடுங்க, நாங்கள் நிதி வாங்கி கடிதம் எழுதி. அந்த கடிதம் என்னாச்சு? அதை விட இன்னொன்று எழுதுனீங்க, பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல, அந்த பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல எங்களுக்கு 3 விழுக்காடு இருந்து எங்களுக்கு விளக்கு கொடுக்கணும், வருவாயிலிருந்து 3 விழுக்காடு குறைவாக நிதி வாங்குவதற்கு எங்களுக்கு விளக்கு கொடுக்க கேட்டீங்க. அந்த கடிதம் என்னாச்சு? அதை விட என்ன சொன்னீங்க, ஜிஎஸ்டி நிதி ஆணையத்துல பற்றாக்குறை மானியம் 50 விழுக்காடை எங்களுக்கு விடுவீங்க நீங்க, அந்த கடிதத்துக்கு பதில் என்னாச்சு? அதுக்கடுத்து சொன்னீங்க ஜிஎஸ்டி நிலுவை நிதி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டீங்க, அதற்கான பதில் என்னாச்சு? கடைசியா என்ன சொன்னீங்க,
ரிசர்வ் பேங்க் மாநில அரசு நீக்கக்கூடிய 30 விழுக்காடு வகை மானியத்தை கொடுங்க கேட்டீங்க, கார்பரேட் டாக்ஸ் கொடுங்க. இந்த கடிதத்துக்கெல்லாம் என்ன பதிலாச்சு? ஏதாவது பதில் வந்ததா? எவ்வளவு நீங்க நிதி வாங்கினீங்க? இது சொல்ல முடிஞ்சதா? அப்ப ஒரு அங்க ஏற்பட்ட நிர்வாக சிக்கல் இந்த கேள்விகளுக்கான விளக்கம் பெறலாம். ராஜீவ்காந்தி இந்த ஸ்டெர்லைட் விஷயத்துல வந்துட்டு ஒருமித்த கருத்தாக நேற்று நடந்தது என்ன? இப்ப நடந்த பிறகு உங்களுடைய கூட்டணி கட்சியை இந்த கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதிமுக அரசு மறைமுகமாக ஸ்டெர்லைட் ஆலை தோங்குறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்கன்னு அப்படி பாத்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு விமர்சனங்களை திமுகவுக்கும் பங்களிப்பு இருக்கு. ஏன்னா ஒருமித்த கருத்து அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்கீங்க. வந்து மக்கள் களத்தில் நின்ற ஒரு அமைப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் போன்றும் இங்க இருக்கக்கூடிய தமாகா போன்ற கட்சிகளையும் கூட்டியிருக்க வேண்டும், கூட்டிதான் கருத்து கேட்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஸ்டெர்லைட் ஆலை வரவே கூடாது, அது மிக உறுதியாக இருக்கிறது. நேற்றும் இன்றும் கூட எங்களுடைய மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இந்த ஆலை நிரந்தரமாக மூடப்படும், அதற்கான வழியை நாளை அமைய போகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான அரசு செய்யும் என்று மிக உறுதியாக இருக்கிறோம். உச்சநீதிமன்ற உத்தரவு, அந்த உச்சநீதிமன்றத்துக்கு இந்த மனு, அதிலிருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த தாமிர ஆலை வரவே கூடாது, மக்கள் பக்கம் நிற்க வேண்டும். தூத்துக்குடி மக்கள் பக்கம் தான் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இப்போதும் நிற்கிறது. உச்சநீதிமன்றம் நாங்கள் திறக்க சொல்ல போகிறோம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிற போது வேறு வழி இல்லாமல் எங்களால் செய்ய முடியவில்லை என்று அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்டுகிறது. இந்த நிலைக்கு 1.5 ஆண்டு காலம் ஆண்ட பாஜக என்ற அரசும் மரியாதைக்குரிய 3 விருதுகளை தன் பக்கம் வாங்கி வைத்திருக்க தமிழக முதல்வருடைய தலைமை இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் மூடிய ஆலையை திறந்துதான் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க முடியும் என்றால் நீங்கள் யார் எங்கள் கேள்வி எங்களுக்கு? நாங்கள் இந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவு, உச்ச நீதிமன்றம் சொல்கிறது டெல்லியில் இப்போது ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறார்கள், வடநாடுகளில் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறார்கள், மக்கள் உயிரிழந்து விடக்கூடாது, இருக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிடப்போ பக்கம் என்று நாங்கள் அப்படி திறப்பத்திருந்தால் இந்த ஆலை மீண்டும் இந்த முன்முடிவை வைத்து திறந்துவிடக் கூடாது. இந்த முன்முடிவின் அடிப்படையில் தாமிர ஆலை இயங்கிவிடக் கூடாது, இந்த முன்முடிவின் அடிப்படையில் மீண்டும் தூத்துக்குடி மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகிவிடக் கூடாது என்று சொல்லுதான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள். கொள்ளைப்புறத்தில் பாஜகவும் தமிழக அரசு முடிவெடுத்து விட்டது, ஒரு ஒப்புக்குச்சப்பானையா கேட்கிறீர்கள்? எந்த நிலையிலும் நாங்க தொடர்ந்து அங்க மத்திய அரசு அதாவது உச்ச நீதிமன்றத்துல தொடர்ந்து தமிழக அரசு மிக கடுமையாக வெகமெண்ட் ஆர்கியூ பண்ணிருக்கோம். இதுல எங்களுக்கு உடன்பாடே இல்ல, மீண்டும் ஒரு போராட்டத்தை சந்திப்பதற்கு தமிழகம் தயாராக இல்லை பதிவு செஞ்சிருக்கோம். உங்களுடைய வேதாந்த நிறுவனத்தை திறப்பதற்கல்ல, அதற்கு மாறாக ஒரு தேசிய பேரணி, நீங்க சொன்ன தேசிய பேரணியில் உச்ச நீதிமன்றம் மக்கள் நலனுக்காக தான் அதுவும் மெடிக்கல் ஆக்சிஜனுக்காக மட்டுமே அதற்காக மட்டுமே.